ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். பேச வச்சு ஃபேன்சியாக பேசி ஹேப்பிங் பண்ணுறது யாருக்கு தான் பிடிக்காது? என்ன தான் பெருசு பெருசாக பழம் இருந்தாலும் ஃபேஸை பார்த்து ஜூஸை கக்கிற பசங்க தான் நிறைய இருக்காங்க இப்போது. எவ்வளவோ புக் இருந்தாலும் பசங்களோட ஃபேவரெட்டு ஃபேஸ்புக்கு தான். அதே மாதிரி எவ்வளவோ தான் டேஸ்டான பார்ட்ஸ் இருந்தாலும் பசங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது ஃபேஸ் லுக்கு தான். ஃப்ரூட் ஸ்டால் போக என்ட்ரி கேட்டு தான் இந்த ஃபேஸு. ஒவ்வொரு ஹீரோயின்ஸும் காயை குலுக்கி கண்ணா பின்னான்னு கவட்டையை விரித்து சும்மா தர்பூசணியை தாறுமாறாக டான்ஸ் ஆட வச்சு வாடா வாடா பையா அப்படின்னு கூப்பிட்டா சில ஹீரோயின்ஸ் அசால்ட்டாக உதட்ட சுழிச்சு நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாளுங்க. அந்த மாதிரி சில மூடு மூஞ்சிகளை தான் இன்றைக்கி வச்சு செய்ய போகிறோம். ஃபேஸில் எந்த பார்ட்டை பார்த்தா சும்மா மூடு வரும் அப்படின்னு நம்ம பசங்கிட்ட கேட்டால் பாதி பேர் உதட்ட பார்த்தாலே நாங்கள் ஃப்ளாட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. இன்னும் பாதி பேர் கண்ணை பார்த்தாலே கடப்பாறைக்கில் கரண்ட் பயதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு பார்ட்டு அதாங்க கண்ணு உதடுக்கு. அடுத்து மூணாவதாக ஒரு பார்ட்டு இருக்குன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. அது என்ன அப்படின்னு கேட்டால் மூக்கை பார்த்தாலே எங்களுக்கு மூடு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பார்த்துருவோம். இந்த வீடியோவில் சில சூப்பரான மூடு மிஞ்சி ஹீரோயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யாரெல்லாம்னு தெரியணும்னா வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் அவங்களையும் வச்சு செஞ்சிடலாம். பத்தி குச்சி பத்திக்காதுடா யார் வந்து உரசுற வரையலாம். ஆனால் காமத்தி பத்திக்கிறண்டா சில மூடு மூஞ்சிகளை பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நயன். ஏன்னா மூடு மூஞ்சிக்கெல்லாம் செல்லந்தான் லயன். மூடு ஏற்றுற முக்கியமான பார்ட்ஸு கண்ணு மூக்கு உதடு மூணு சுமார் நச்சுன்னு இருக்கும் செல்லத்துக்கு. கண்ணை பார்த்தா போதை ஏறும், மூக்கை பார்த்தா மூடு மாறும், உதட்டத்தை பார்த்தா உஷ்ணமே கூடும். மொத்தத்தில் தம்பி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான் நம்ம செல்லத்தை பார்க்கும்போது. செல்லத்தோட கண்ணை பார்த்தாலே கடப்பாறைக்கில் கரண்ட் பாயும். ஆனால் வாயையும் மூக்கையும் சேர்த்து பார்த்தா ஃபியூஸே போயிடும். ஏன்னா செல்லம் அந்தளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லு. வில்லு படத்தில் செல்லம் உதட்ட பார்த்து ஜொல்லு விடாத பசங்களே இல்லை. குட்டி உதடாக இருந்தாலும் கடிச்சு இழுக்க சும்மா கணக்கச்சிதமாக இருக்கும். மூக்கு ஓட்டையை பார்த்தா பாம்பு படம் எடுத்து டான்ஸ் ஆடும். நயன் செல்லத்தோட கண்ணை ரெண்டும் நெய்யில் ஊற வச்ச பண்ணு மாதிரி இருக்குது. இந்த பண்ணை பிச்சு திங்க தான் நம்ம ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. மியா கலிஃபா மாதிரியே ஒரு கண்ணாடி, இதை பார்த்தா நமக்கு நட்டுக்கிறோம் முன்னாடி. ஆமாங்க, அடுத்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம செல்லக்குட்டி காஜு மம்மி தான். காஜு மம்மியை பார்த்தாலே நம்ம பசங்களுக்கு மூடு வரும். அதுவும் இந்த மாதிரி கண்ணாடி போட்டு வந்தால் சொல்லவா வேணும். வாங்க நண்பர்களே பார்க்கலாம். செல்லக்குட்டி முன்னாடி பார்த்தீங்கன்னா உதட்டையும் தன்னோட தொப்புளையும் காட்டி ரசிகர்களை உசு பேத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி செல்லக்குட்டி சும்மா கொழுக்கு முழுக்குன்னு கும்முன்னு ஃபேஸை பார்த்தே நம்ம ரசிகர்களை ஃபேப்பிங் பண்ண ரெடி பண்ணுது. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், செல்லத்தோட முகத்தை பார்த்தாலே நம்ம ரசிகர்களுக்கு மூடு வந்துடும். அதுவும் அந்த உதடு குட்டியாக வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு. இந்த வில்லில் அம்பு விட நான் ரெடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்களே பாருங்கள் செல்லத்தோட அந்த ஃபேஸு அந்த ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்தா அடடா நம்ம பசங்க எல்லாம் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. அதுவும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கும் போது செல்லக்குட்டி கொடுக்குற அந்த க்யூட்டான ரியாக்ஷனு ராஷ்மிகா மந்தனாவே தூக்கி சாப்பிட்ருவோம் போல். செல்ல வேணா கையில் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பார்க்குற நம்ம பசங்க எல்லோரும் கையில் நேரம் கடப்பாறையை பிடிச்சி குழுக்கு குழுக்குன்னு குழுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. காயை பார்த்து மூடாகிறீங்களா கண்ணா? நோண்ணோ அப்படியே கொஞ்சம் மேலே பாரு. கீர்த்தி மாமியை தான் நாம் மூணாவதாக பார்க்க போகிறோம். த்ரிஷா மாமிக்கு அடுத்து நம்ம ரசிகர்கள் அதிகமாக தம்பியை தாளாட்டு பாட வைக்கிறது நம்ம கீர்த்தி மாமி தான். கீர்த்தி மாமி ஃபேஸை பார்த்தாலே நம்ம பசங்க வாயிலிருந்து வாட்டர் ஃபால்ஸு தானாக வரும். பைப்பில் தண்ணி வர வைக்கிற திறமை நம்ம கீர்த்தி மாமிக்கு தான் இருக்குது. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட வாய் ரொம்ப அகலமான வாய். இந்த வாய் கிடச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரசிகர்கள் பல பேர் கணா கண்டுகிட்டு இருக்காங்க. செல்லத்துக்கு முன்னாடி செல்லத்தோட வாய் மூக்கு ரெண்டும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் இப்போ செல்லம் காய் அக்கல்னு டிசைன் டிசைனாக காட்ட ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் செல்லத்தோட மாமியோட வாயை தான் நம்ம ரசிகர்கள் அதிகமாக பார்க்குறாங்க. செல்லத்தோட உதடு சும்மா சூப்பராக இருக்கும். ஜெல்லி மிட்டாய் கலந்து வச்ச மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். இந்த உதடு கிடச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செல்லக்குட்டி இப்போ அக்கில் தொப்புள்னு காட்டி ரசிகர்களை திணறடிக்குது. செல்லம் ஆக்ஷன் சீனில் கூட இவ்வளோ மூடேத்துறது செல்லத்தால் தான் முடியும். ஏன்னா ஃபேஸு மட்டும் போதும் நம்ம பசங்களுக்கு. மூணு கோலிவுட் ஹீரோயினை பார்த்தாச்சு. நாலாவதாக பார்க்க போகிற மூடு மூஞ்சி நம்ம பாலிவுட்டில் கலக்கிக்கிட்டு இப்போ டோலிவுட்டையும் கலக்கிட்டு இருக்க ஒரு ஹீரோயினா வேற யார்? மிருனால் தாகூர். மிருனால் தாகூர் எப்படா தமிழ் படத்தில் நடிக்கும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. செல்லத்தோட மூஞ்சியை பார்த்தாலே நம்ம ரசிகர்களுக்கு மூடு வந்துடும். நீங்களே பாருங்கள், செல்லம் வடை சாப்பிட்றது கூட சும்மா தனி அழகு தான். ஆயிரம் வடை இருந்தாலும் எனக்கு உளுந்த வடை தான் வேணும்னு கேட்குற பசங்கள் மாதிரி நம்ம செல்லக்குட்டியை தான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. பாலிவுட்டில் பல பேர் தாறுமாறாக தரிசனம் கொடுத்தாலும் செல்லக்குட்டி இந்த மாதிரி கொடுக்குற ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை பார்த்து நம்ம ரசிகர்கள் பல பேர் மிரண்டு போயிருக்காங்க நண்பர்களே. நெக்ஸ்ட் பார்ட்டில் எந்த மூடு மூஞ்சி வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாடா.